வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். சமோசா ரேப்பர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. அது செய்யறதுக்கு ஒரு கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, இதை மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், இந்த எண்ணெயும் மாவும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. மாவை நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சு இது மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு காயாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது மாவு எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவை. எல்லாம் ஒரே சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் மாவை. கட் பண்ணிட்டு இதை உருண்டையாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்திக்கு தைக்கிற மாதிரி மாவை நல்லா விரித்து எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா எந்த அளவுக்கு தின்னாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் இது மாதிரி இந்த வெடிப்பு எதுவும் வராமல் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் விரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு இதுக்கு மேலே எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சம் மைதா மாவு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுட்டு இது மேலே இன்னொரு பீஸு இது போட்டு அதே மாதிரி எண்ணெய் மாவு இது மாதிரி போட்டு போட்டு எல்லா பீஸையும் மேலே அடிக்கலாம். இதே மாதிரி 4-5 பீஸ் ஒன்றா அடுக்கிக்கலாம். 6 பீஸ் வரைக்கும் அடுக்கிக்கலாம். அதுக்கு மேலே அடுக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகாது, உள்ளே இருக்குது. 4-6 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் 4 வைக்கிறேன். இந்த லாஸ்ட்டாக வைக்கும்போது எண்ணெய் போடக்கூடாது, மாவு மட்டும் போட்டுட்டு திரும்ப இது மாதிரி விரித்து எடுத்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் அடுக்கிட்டு விரிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தின்னாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போது இதை தோசை தவாவில் வச்சு நம்ம இதை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. போட்டதுக்கப்புறம் 1-2 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு அது சூடானால் போதும், வேகவே தேவையில்லை. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது மாதிரி வந்தவுடனே இப்போ எடுத்துடலாம். இப்போ இதை எடுக்கலாம். இப்போ எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும் அது எந்த அளவுக்கு தின்னாக வந்திருக்கு அப்படின்னு. நல்லா வந்திருக்கு. இந்த அளவுக்கு செஞ்சு எடுத்துக்கணும்.
இதை நீங்கள் எப்படி மடக்கினாலும் உடையாது. உடையாத அளவுக்கு தான் வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா இப்படி மடங்கும் போது உடஞ்சிரும். இது ஒரு மெத்தடு. இப்போது இன்னொரு மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மெத்தடில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இது மேலே ஒரு பிளேட்டு வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி பிளேட்டு வச்சுட்டு தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சு இது 1-2 நிமிஷம் வெந்தால் போதும். அதிகமாக வேக தேவையில்லை. மூடி வச்சு எடுத்துடலாம். இப்போது வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். சும்மா லைட்டாக வெந்தால் போதும், எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். ரெண்டு மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை செஞ்சுக்கலாம். நம்ம சமோசா, ஸ்ப்ரிங் ரோல் எல்லாமே இதை வச்சு செஞ்சிடலாம். இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கட் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோம்னா மசாலா மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இதில் வச்சு மடித்து எண்ணெயில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ரெண்டு தான் மடித்து ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சமோசாவுக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு வச்சுட்டு அந்த இடம்லாம் ஒட்டிட்டு அது உள்ளே வச்சு மடக்கிற வேண்டியதுதான். அவ்வளவுதான், கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு இந்த ஷீட்டு கரெக்டாக ரெடி பண்ணால் தான் அந்தளவுக்கு கரெக்டாக வரும். இப்போது ஸ்ப்ரிங் ரோலுக்கு எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு நீங்கள் கட் பண்ணாமல் மடிக்கணும். சமோசாவுக்கு மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு மடிச்சுட்டு மைதா மாவு வச்சு ஒட்டிட்டு எண்ணெயில் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போது சமோசா ஸ்ப்ரிங் ரோலுக்கு ரேப்பர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.